ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம குரு வக்ர சஞ்சார பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம் பண்ண போறார், அதாவது பின்னோக்கி சஞ்சாரம் பண்ண போறார். ஜூன் 20ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் சதய நட்சத்திரத்துல பயணப்பட போறார். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரத்துல ஜூலை 20ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் அவிட்டு நட்சத்திரத்துல தான் பிரயாணம் செய்ய போறார். இப்ப இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா எந்த நட்சத்திரத்துல போறாரோ அந்த நட்சத்திரத்தின் சாரத்தோட தன்மையில தான் அவர் வேலை செய்வார், சரிங்களா? அப்ப குரு பகவான் செவ்வாயோட நட்சத்திரத்துல போறதுனால செவ்வாய்க்குண்டான வேலையை தான் மிக சரியாக செய்வார். இப்ப இந்த குரு வக்ர சஞ்சார பலன்கள்ல கன்னி ராசிக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். கன்னி ராசி பொறுத்த பொதுவாகவே புதனோட ஆதிக்கம் கொண்ட ராசி. இந்த கன்னி ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே இளமையோட இருப்பாங்க, ஒரு துடிப்போட இருப்பாங்க, ஒரு துள்ளலான ஒரு கலகலப்பா, ஒரு எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு மத்தவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்கள்ல தான் இருப்பாங்க. அதே மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு போயிருவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட், இவங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் எவ்வளவு பெரிய சண்டையானாலும் இவங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா இவங்க சமாதானம் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு திறமை இருக்கு. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் யார் அப்படின்னா ராசிக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. அவர் வந்து பாதகாதிபதி அப்படிங்கறத நம்ம முதல்ல எடுத்துக்கணும். இப்ப இந்த கன்னிராசி பொறுத்த அளவுக்கு குரு பகவான் நல்லது செய்வாரா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நல்லது செய்வாரு. கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு நல்லது செஞ்சாருன்னா ஒரு கெடுதல் கூடவே செஞ்சிருவாரு. அப்படிதான் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவான் செய்வார். இப்ப இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 6ஆம் இடத்துல எப்படி இருக்காரு, வக்ரமா இருக்காரு. அப்ப 6ஆம் இடத்துல வக்ரமா இருக்கும்போது செய்யக்கூடிய வேலையில பிரச்சனையை ஏற்படுத்துவாரு. அவரே 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஜூலை 20ல இருந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்க வேலை ஆட்கள் கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அதே சமயம் வேலை செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கு சுமைகள் அதிகமாகும், அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால நீங்க கொஞ்சம் அது எல்லாமே பார்த்து நடந்துக்கோங்க. அதே மாதிரி கையெழுத்து போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெரிய அவமானத்துல கொண்டாந்து விட்டுரும், சிக்கல்ல கொண்டாந்து விட்டுரும், சண்டையில கொண்டாந்து விட்டுரும். இந்த மாதிரி எல்லாமே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். எதையுமே அவ்வளவு ஈஸியா வந்து இந்த காலகட்டங்கள் நீங்க வந்து சக்சஸ் பண்ணிட முடியாது. கடன் சுமைகள் உங்களுக்கு அழுத்தும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா புதிய கடன்களை இந்த காலகட்டங்களில் நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப சரியான முடிவா இருக்கும். அதே போல பாத்தீங்க அப்படின்னா பணம் எவ்வளவு வந்தாலும் பணம் வரும், ஆனா வரவுக்கு மீறின செலவுகள் அதிகமாயிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்காக செலவு பண்றது, உங்களோட சந்தோஷத்துக்காக செலவு பண்றது, தேவையில்லாத ஒரு பூர்வீக சொத்துக்காக செலவு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோதர சகோதரிக்கு வழியில ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும். பட் இருந்தாலும் அவங்க ஒரு சொத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அதனால சகோதர சகோதரிகிட்ட வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க பத்திரமா எழுதி அவங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இல்ல அவங்ககிட்ட கையெழுத்து வாங்குறதா இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் எதா இருந்தாலும் எழுத்துப்பூர்வமா நீங்க வாங்கிக்கணும். அப்பதான் உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த சொத்துனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல அவங்களோட பேச்சு வந்து இந்த காலகட்டங்கள்ல அளவுக்கு அதிகமா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களோட பேச்சின் மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்தை பாக்குறாரு. உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறதுனால பொருள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலும் அகம் சார்ந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு நல்லது செய்வார். அப்ப பணம் காசு பொருளாதாரத்துக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்தாலும் குடும்பம் அமையக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பா குடும்பத்தை அமைச்சு வச்சு கொடுத்துருவார். அதனால இந்த காலகட்டங்கள் திருமணத்துக்கு மிக சிறப்பான காலகட்டங்களா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா
வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு கடுமையான விஷயமா தான் இருக்கும், போராடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சூழலுக்காக பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒன்று வேலைக்காக இருக்கலாம், இல்லை வெளியூர் போகல போயிருக்கலாம், இல்லை அவங்களோட சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிருக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோண்ணே, கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையாகி வாழ்க்கை துணை மூலமா ஒரு சில வருத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதனால் உங்களோட பேச்சுக்களை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் பேசணும். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும். என்ன எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் எதிர்பாராத பிரச்சனையாக உங்களுக்கு கொடுப்பார். ஏதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்கள் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த காலகட்டங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டங்கள். அது எல்லாமே உங்களுக்கு அந்த நோய் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை வந்து சால்வ் ஆகி ஒரு வைத்தியம் பார்த்தீங்கன்னா கூட அந்த வைத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஒரு தொழிலை கொடுக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கு ஏதாவது தொழில் இல்லாமல் வேலை இல்லாமல் இருந்தாலும் கூட அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து அவருக்கு ஒரு தொழிலை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய முதலீடுகளை போட்டு நீங்கள் தொழில் செய்கிறது இந்த காலகட்டங்களில் தவிர்த்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பாதிப்பை கொடுத்தே தீரும். அதே மாதிரி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது. இப்போ என்ன இருக்கோ அதில் நீங்கள் வளர்ச்சி அடைய வச்சுக்கலாமா வளைஞ்சு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஷேர் வாங்கிறது, ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு வியாபாரம் பண்ணுறது, ஒரு தொழில் பண்ணுறது, இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப மிக சரியான ஒரு முடிவாக இருக்கும். அதே மாதிரி முதலீட்டுக்கள் சொத்துங்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி பார்ட்னர் மூலமாலும் உங்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் தொழிலில் வந்து பார்ட்னர் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிரிவினையை கொடுக்கும், ஒரு மன கஷ்டங்களை கொடுக்கும். இதற்கெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரு பகவான் வழிபாடு பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு வந்து மிக ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசிக்கு பொதுவாகவே குரு பகவான் பாதகாதிபதிங்கிறதுனால நல்லதை செய்ய மாட்டார். ஆனால் அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் ஒரு சில விஷயங்களில் நல்லதை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களில் நிற்கக்கூடிய நட்சத்திரமான செவ்வாயோட நட்சத்திரத்தில் நிற்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு தடை பண்ணி கொடுப்பாரு. சொத்து சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு போராட்டத்தை கொடுப்பாரு, ஒரு இழப்புகளை கொடுப்பாரு. இதெல்லாமே வந்து இந்த காலகட்டங்களில் நடக்கும் சரிங்களா. இதிலிருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் மீண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானை வழிபாடு பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஒரு முறை ஆலங்குடி போய் குரு பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்ப உங்களுக்கு சரியான ஒரு தீர்வாக இருக்கும். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இல்லை பக்கத்தில் உங்கள் ஊரில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி அர்த்தநாரீஸ்வரர் இருந்தால் அவரை போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் திருநங்கைகளுக்கு தானம் கொடுங்க. எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்தளவு உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த குரு பகவான் கொடுப்பாரு. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன்.